ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு கப்பு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை மாவு வச்சு தான் நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். தோசை மாவோட தேவையான அளவு நான் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் திருகி கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் ஒன்று தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த அப்பம் சாப்பிடும் போது, ஸ்வீட் அப்பம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், ஏலக்காய், கண்டென்ஸ்டு மில்க், வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா ஸ்வீட்டோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இதை நல்லா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். அப்போ தான் அப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட. ஸோ இது ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போது நான் ஸ்டவ்வில் குழி பணியார பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியாக கீ எடுத்து வச்சுருக்கேன். அதை விட்டு இந்த மாவை நம்ம அப்பமாக சுட்டி எடுத்துக்கலாம். நெய் விட்டாச்சு பாருங்கள், எல்லா குளிரையும் ஊற்றிட்டேன் மாவு. இப்போ இதை சுற்றியில் நம்ம நெய் விட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.